நாங்க தான் உங்க அக்ரி பாய்ஸ். கும்முனு சமைக்க போறோம். குதூகலமா சாப்பிடுறோம். இனிய இதயங்களே, நுரையீரல வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போறோம். நுரையீரல பச்சை நிலக்கடலை பச்சை பட்டாணி வச்சு ஒரு வித்தியாசமான முறையில நுரையீரல் கிரேவி செய்ய போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. பிரியாணி மசாலா இங்க வாசடிக்குது, கும்முன்னு அடிக்குது. அம்மியில அரைச்சா சும்மாவா? எல்லாமே காஸ்ட் தான். நுரையீரல் கிரேவிக்கு மசாலா வறுத்தெடுத்துக்கலாம், மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் மல்லி சேர்த்துக்கிறோம். சோம்பு ஒரு 25 கிராம் சேர்க்கிறோம். சீரகம் ஒரு 25 கிராம். பட்டை ஒரு 20 கிராம். ஒரு 10 கிராம் மிளகு சேர்க்கலாம். கசகசா ஒரு 10 கிராம். லவங்கப்பூ, ஏலக்காய். நுரையீரல் கிரேவிக்கு வறுத்த மசாலாவை அம்மியில் அரைக்கிறோம். ரெண்டு மூணு எடுத்துருக்கோம்.
சின்னதிட்ட தான் நறுக்கணும். ஒரே தண்ணியில கொட்டி அப்படியே வேக வடிச்சிக்கலாம். பச்சை கல்லக்கொட்டையும் பச்சை பட்டாணியும் அப்படியே பாருங்க வேக வச்சுக்கிறோம். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நுரையீரல் வெந்துருச்சு, எடுத்து வடிகட்டிக்கலாம். நுரையீரல் கிரேவிக்கு மண் சட்டி வச்சுக்கலாம். செக்கல ஆட்டின கடலையும் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயமும் நறுக்கினதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். அம்மியில் அரைச்சி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். வேக வச்ச நுரையீரல் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி, நிலக்கடலை கொட்ட, அம்மியில் அரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை போட்டு இறக்கலாம். சுடவே சுடாத. அதெல்லாம் சொல்லியா, பட்டாணி, மூக்கு கடலை, அதாவது நுரையீரல், ஆட்டினுடைய நுரையீரல், இதெல்லாம் போட்டு சமைச்சதுனால இதுவரையும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இதுவரையிலும் ஜனங்க இது மாதிரி கலந்து செஞ்சதெல்லாம் அவரை அது மாதிரி குடல் இது மாதிரி தான் போட்டு செய்கிறாங்களே தவிர பட்டாணி, கடலை கொட்டை இதெல்லாம் போட்டு செஞ்சதில்லை. இதுவரையிலும் நீங்கள் செஞ்ச வரைக்கும் நல்லா ஃபேமஸாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஆ நல்ல டேஸ்ட் இருக்குது. இது வந்து மக்கள் மத்தியில் போய் நல்லா அறிமுகம் இருக்கும். நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு செய்யறீங்க. நுரையீரலுக்கும் பச்சை கடலக்கொட்டை பச்சை பட்டாணி போடுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது.
சான்ஸே இல்ல. இந்த மாதிரி அவ்வளவு அருமையா இருக்குது. சூப்பரா இருக்குது நுரையீரல் கிரேவி. இந்த பச்சை கடலக்கொட்டையும் பட்டாணியும் சேர்த்ததே ஒரு வித்தியாசமா சூப்பரா இருக்குது. அம்மியில் அரைச்ச மசாலாவுக்கு ஃபென்டாஸ்டிக்.